Hi, this is Jayanti. நான் இன்னைக்கு ஒரு புது டிஷ் பண்ணி காட்ட போறேன். அதை நீங்க ஸ்டார்டராவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காவும் பண்ணலாம். எப்படி பண்றது பார்க்கலாமா? சிக்கன், பிரான்ஸ், எக் 1, மைதா 1 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஆயில், பெப்பர் பவுடர், சால்ட் டு டேஸ்ட். ஓகே, இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ஆஃப் மைதா போட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணியை வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு இதில் அடித்து வச்சுருக்க ஒரு முட்டையை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதில் வந்து ஒரு 3 பிஞ்சஸ் ஆஃப் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நம்ம இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை எடுத்து இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டால் அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து தனியாக வச்சிட வேண்டியது தான். இதில் குழி பணியாரம் கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா வரும். சிம்லேயே வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த பேட்டரை ஒரு ஒரு குழியிலையும் எப்படி நம்ம குழி அப்போ ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்ற வேண்டியது தான். இப்போ இதில் ஒவ்வொரு இதுலேயும் ப்ரானை வந்து உள்ளார வைக்க வேண்டியது தான். நான் வந்து ப்ரானை க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரானை எப்போதும் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதோடைய முதுகு பகுதியில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அந்த பிளாக் கலராக, அதை வந்து நம்ம எடுத்துட்டு போடணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அது இன்டைஜெஷனை ஏற்படுத்தும். இப்போ என்ன செய்யணும், இதுக்கு மேலே கொஞ்சம் பேட்டரை அப்படியே கவர் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு ப்ரான் வந்து கீழே விழுந்துடும் நீங்கள் பிரட்டி போடும்போது. இப்போ இது குக் ஆகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு சைடு வெந்து வந்திருக்கோம். இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். அதுக்கு திருப்பி போடுறதுக்கு குழியை சுற்றி இருக்கிற இந்த எக்ஸஸ் மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு கத்தியோ இல்லைன்னா கரண்டியோ வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே அந்த பால்ஸ் மேலே மடித்து விட்டு திருப்பி போடணும். இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ்வை எப்போதும் சிம்லேயே வச்சுக்குங்க, இல்லைன்னா வந்து அடியில் வந்து கருகிடும். ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போடுறதுக்குள்ளே மற்றது வந்து வீணாக போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.
இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இதில் எல்லாம் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிருக்கும். அதனால் இப்போது அடுத்த சைடு வேகிறதுக்கு நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரான் போட்டிருக்கோம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பனீர் போட்டு செய்யலாம், சீஸ் போட்டு செய்யலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட வேண்டியது தான். நல்லா ரெண்டு சைடும் வெந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். ப்ரானோட வாசனையும் அந்த பேட்டரில் இருக்கிற எக்கோட ஸ்மெல்லும் சேர்ந்து ரொம்ப கம கமன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே அதே கல்லில் வச்சு எண்ணெய் ஊற்றி சிக்கன் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இதில் மாவு ஊற்றியாச்சு. சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வேக விட்டுற வேண்டியது தான். எல்லாத்தையும் திருப்பி போட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சிட வேண்டியது தான். இதுவும் நல்லா வந்திருக்கு. சிக்கன் ஃப்ளேவரும் நல்லா இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு சாஸ் இல்லை மயனஸ் கூட வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், ஸ்டார்டராகவும் செய்யலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள் டு மேக். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹலோ, பை த வே, டுமாரோ சாட்டர்டே, டோன்ட் ஃபர்கெட் டு மீட் மீ. ஐ வில் பி தேர். குட் டே.